அனைத்து மாணவர் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பின் மாணவர் மாணவிகளே, இன்றைய பாடத்திலே நாங்கள் புறவிசை நரத்தியல் கருவிகளில் ஒன்றாக காணப்படக்கூடிய காற்று காற்றழிப்பு தொடர்பான விடயங்களை இன்றைய பாடத்தில் நினைக்கிறேன். நாங்கள் கடந்த பாடத்திலே புறவிசையின் நரத்தியல் கருவிகளில் மிக பிரதானமான கருவியாக காணப்படக்கூடிய ஓடு நீரரிப்பும் ஓடு நீரிப்பால் உருவாகக்கூடிய நில உருவங்கள், அதே போன்று ஓடு நீரினால் உருவாகக்கூடிய படிக நில உருவங்கள், அதே போல பாலைவன பிரதேசங்களில் நீரினால் உருவாகக்கூடிய நில உருவங்கள் பற்றிய விடயங்களை நாங்கள் கடந்த பாடங்களில் பார்ப்போம். முந்தைய பாடத்திலே நாங்கள் புறவிசையிலே புறவிசை கருவியாகவும் உலகிலே அதிகமாக அரித்தலை மேற்கொள்ளக்கூடிய கருவியாகவும் காணப்படக்கூடிய காற்றழிப்பு தொடர்பான விடயங்களை இன்றைய பாடத்தில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அன்பான மாணவ மாணவர்களே, உலகிலே காணப்படக்கூடிய மொத்த நிலப்பரப்பிலே ஆறின் ஒரு வீதமான பகுதி பாலைவன உலகத்துல மொத்த நிலத்தினிவுல ஆறுல ஒரு பாலைவனம். இந்த பாலைவனங்கள் காலநிலையை அடிப்படையாக கொண்டு வெப்ப பாலைவனங்கள், அதே போல குளிர் பாலைவனங்கள் பிரிக்கப்படும். பாலைவனங்களை காலநிலை அடிப்படையாக கொண்டு வெப்ப பாலைவனம் குளிர் பாலைவனங்கள் பிரிப்பாங்க. உலகிலே பெரிய பாலைவனமாக காணப்படும் சஹாரா பாலைவனம் வெப்ப பாலைவனமாக, அதே போன்ற குளிர் பாலைவனத்தின் உதாரணமாக நாங்கள் ஆசியாவிலே மத்தியிலே காணப்படக்கூடிய கோபி பாலைவனம், அதே போல அமெரிக்காவிலே காணப்படக்கூடிய தென் அமெரிக்காவிலே காணப்படக்கூடிய அட்டகாமா பாலைவனம் பற்றி குறிப்பிடலாம். காலநிலை அடிப்படையாக கொண்ட பாலைவனங்களை வெப்ப பாலைவனம் குளிர் பாலைவனம் பிரிக்கிறார். பொதுவாக பாலைவன பிரதேசம் என்போம், பாலைவன பிரதேசத்துடைய இயல்பினாக நன்றாக பாலைவன பிரதேசம் அதிகளவான காணப்படும் மழை வீழ்ச்சி மிக குறைவாக பாலைவன பிரதேசங்களே காணப்படும். அங்கு காணப்படக்கூடிய மண் கட்டமைப்பு, பாலைவன பிரதேசங்களிலே காணப்படக்கூடிய மண் கட்டமைப்பானது இறுக்கமற்ற முறையிலே மிகவும் சொறியலானதாக காணப்படும். மண்ணினுடைய நீர்த்தன்மை எல்லாமே மிகவும் குறைந்த அமைப்பிலேதான் பாலைவன பிரதேசங்களிலே காணப்படக்கூடிய மண் காணப்படும். எனவே இவ்வாறான அமைப்பிலே காணப்படக்கூடிய பாலைவன பிரதேசம் வீசுகின்ற வேகமாக வீசுகின்ற காற்றானது அதிக அளவான அறிக்கைகளை கொண்டுள்ளது. அதே போல பாலைவன பிரதேசங்களுடைய இயல்பை நாங்கள் பார்க்கின்ற போது எல்லா பாலைவனங்களும் மணல் அமைப்பை கொண்டதாக காணப்படும். சில பாலைவனங்களிலே மணல் போர்வை காணப்படுகிறது, சில பாலைவனங்களிலே கற்பாறை பொருட்கள் பாறை சமோடிகள் போன்றவர்கள் காணப்படுகின்றன. பாறைகளை கொண்டதாக சில பாலைவனங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று பெரும்பாலான பாலைவனங்கள் மணலை கொண்டதாக காணப்படுகின்றன. எனவே இவ்வாறான பாலைவனங்களில் காற்றினுடைய அரித்தல் செயல்முறைகள், காற்றினுடைய பிரதான செயல்முறைகள் மூன்று வகைப்படுகின்றன. காற்றினுடைய பிரதான செயல்முறைகள் மூன்று முறைகளில் பிற வருகிறது. அரித்தல், கொண்டு செல்லல், படிய விடுதல். காற்றினுடைய பிரதான செயல்முறையாக மூன்றாக சொல்லலாம். அரித்தல், அதே போன்று கொண்டு செல்லல், அடுத்ததாக படிய விடுதல். எல்லா புறவிசை கருவிகள், எல்லா புறவிசை கருவிகள் மூன்று விதமான செயல் உட்படும். நாங்கள் ஓடும் நீரை பார்த்தோம், ஓடும் நீருடைய பிரதான செயல்முறைகளும் அரித்தல், கொண்டு செல்லல், படையவிடல் என்று பார்த்தோம். அதே போன்று காற்றினுடைய பிரதானமான செயல்முறைகள் அரித்தல், கொண்டு செல்லல், படையவிடல் என்று மூன்று காற்றினுடைய பிரதான செயல்முறையில் காணப்படுகின்றது. சரியா? அப்ப இதை நாங்கள் முதலாவதாக காற்றினுடைய அரித்தல் செயல்முறை வரும். காற்றினுடைய அரித்தல் என்று வேகமாக வீசுகின்ற காற்றாளர், வேகமாக வீசுகின்ற காற்றாளர் பாலைவன பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மணல் பூசு போன்ற பொருட்களை
पालवन प्रदेश का मणल प्रधान காணான் வடிவ பாவை
அதே போன்று யாதானு அதே போன்று நாங்கள் என்ன இன்னும் ஒன்று சொல்ல மாட்டது களத்துடை போன்று இவ்வாறான இன உருவம் இவ்வாறான விடயங்கள் காற்றடிப்பால் உருவாகக்கூடிய இன உருவங்களாக பாறை பள்ளம் பாறை சமவெளி களத்துடை குன்று ஆளாருடைய பாறை கீழே கிடைக்கிறது விடயங்கள் வந்து போன்ற நில உருவங்கள் காற்றினுடைய அரித்த நில முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம் வாரி இறக்கல் பள்ளம் வாரி இறக்கல் பள்ளம் எனும்போது காற்றினுடைய ஒரு சீரான அமைப்பிலே காணப்படக்கூடிய பாலைவனத்திலே வேகமாக வீசுகின்ற காற்றானது மணல் பூசி உருகியிருப்பவற்றை மொத்தமாக காவி செல்கின்ற போது மொத்தமாக வாரி இறக்கு மூலமாக மொத்தமாக காவி கொண்டு செல்கின்ற போது உருவாகின்ற பள்ளங்களை நாங்கள் வாரி இறக்கல் பள்ளம் சொல்லலாம் சரியா. இதனுடைய படத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த படம் தான் வாரி இறக்கல் பள்ளமாக காணப்படுது. அப்ப ஆரம்பத்திலே ஒரு சீரான அமைப்பிலே காணப்பட்ட பாலைவனத்தின் காற்றினுடைய வாரி இறக்கல் செயற்பாடுகள் வாரி இறக்கல் செயற்பாடு அறிக்கையில் ஒரு வடிவம் மொத்தமாக காற்றானது மணல் பூசுதலிப்பு என்பவற்றை காவி கொண்டு செல்கின்ற செயற்பாட்டை வந்து நாங்கள் வாரி இறக்கோம். அப்ப காற்றினுடைய வாரி இறக்கல் செயற்பாடு காரணமாக உருவாகக்கூடிய பள்ளங்கள் பள்ளங்களை நாங்கள் வாரி இறக்கல் பள்ளம் என்று சொல்லுவோம். படம் வந்து இவ்வாறான அமைப்பிலே காணப்படும் வாரி இறக்கல் பள்ளம். இரண்டாவதாக பாறை சமவெளி என்று பாறை சமவெளி பாறை சமவெளி எனும் போது நான் ஏற்கனவே சொன்னேன் பாறைவன பிரதேசங்களில் சில மணல் பகுதிகளாக சில பிரதேசங்கள் கரண்ட முரடான அமைப்பிலே காணப்படக்கூடிய அமைப்பிலே காணப்படும். இப்ப இந்த பாலைவன பிரதேசங்களில் வேகமாக வீசுகின்ற காற்றானது அது சுமக்கக்கூடிய மணல் பூசு துணுக்கு என்பவற்றை அரித்து நீக்க இஞ்சி காணப்படக்கூடிய கரண்ட முரடான அமைப்பை நாங்கள் சொல்லுவோம் என பாலை மேலே அல்லது பாறை சமோடு சொல்லுவோம். அப்ப கரண்ட முரடான அமைப்பிலே காணப்படக்கூடிய அரிக்க முடியாத பகுதியில் இஞ்சி காணப்படக்கூடிய பிரதேசத்தை நாங்கள் சொல்லுவோம் பாறை சமோடு என்று சொல்லுவோம். அடுத்ததாக பீடை கிடைத்து இந்த பாறை சமவெளியிலே அரிக்கப்படாமல் எங்கி காணப்படக்கூடிய குன்றுகளை நாங்கள் சொல்வோம் வந்து இன்செல் பேர்க் அல்லது பீடை கிடைத்து சொல்லுவோம். பீடை கிடைத்து சொன்னால் காற்றினுடைய பாறை சமவெளியிலே அரிக்கப்படாமல் எங்கி காணப்படக்கூடிய அரைவட்டு வடிவாக காணப்படக்கூடிய சிறு சிறு குன்றுகளை நாங்கள் பீடை கிடைத்து சொல்லுவோம் சரியா. அடுத்ததாக காளான் வடிவ இது ஒரு காற்று அடிப்பாளர் உருவாகக்கூடிய ஒரு நிலவுகமாக காணப்படுகின்றது காளான் வடிவ பாறை. இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல அடிப்பக்கம் கூடுதலாக அரிக்கப்பட்டு மத்திய பகுதி ஓரளவாக அரிக்கப்பட்டு உச்சி பகுதி என பறந்து விழுந்து ஒரு காளான் மாதிரி அல்லது குதை மாதிரியான அமைப்பில் காணப்படும் விதத்தனாக காளாமடிவு பாறை சொல்லுவோம். இதுல விசேடம் என்னன்னு சொன்னா வந்து காற்று அதனுடைய அடைய சுமை அதனுடைய சுமைகளை கொண்டு வரக்கூடிய கொண்டு வரும்போது காற்றடிப்பவர்களை கொண்டு வரும்போது பாரமான பொருட்களை அடிப்பக்கமாக கொண்டு வரும். அடிப்பக்கமாக வரக்கூடிய பாரமான பொருட்கள் கூடுதலாக அடிப்பக்கத்தை வந்து
पाड़ प्रदेश पारे का प्रदेश प्रदेश मूल पारे कल मणल
செயற்பாட்டை காவிச்சல் சொல்லுவோம். இந்த பாலைவன பிரதேசங்கள் பூசுப்பியர்கள் அடிக்கணும், அடிக்கடி வந்து பூசுப்பியர்கள் வரும். அப்ப அதுதான் ஒட்டகத்துக்கு ரெண்டு இமைகள் இருக்குன்னு சொல்லி நாங்க அறிந்திருக்கிறோம். ஒட்டகத்து பாலைவன கப்பல் எடுத்துப்பார்கள். பாலைவனங்களில் அடிக்கடி ஏற்படும் அந்த பூசுப்பியல்களுக்கு அதனுடைய இன்னொரு இமை தொழிற்படும் மனதில் பூச்சி வெளிக்கை போனாலும் அது கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலே ஒட்டகம் வந்து விசேடமாக படைக்கப்பட்டுள்ளது. அப்ப காவிச்சலர் என்று சொன்னால் மிக உயரத்தில் மணல் தூசி துணிக்கு வந்து கொண்டு செல்கின்ற செயற்பாட்டினாக காவிச்சலர் என்று சொல்லி சொல்வோம். அடுத்ததாக ஊட்டிச்சலர் என்று சொன்னால் இது ஓடு மீது இருக்கும் மாதிரி ஒரு அளவு பெரிய பாரமான காற்றலை வரங்கள் காற்றின் மூலமாக பழத்தோடு சேர்த்து ஊட்டிப்படும் ஊட்டிச்சலர் என்ற செயற்பாட்டில் ஊட்டிச்சலர் என்று சொல்லி சொல்வோம். காவி குதித்துச்சலர் என்று சொன்னால் பாலைவன பிரதேசங்களில் அலைவடிவமான மணல் கொண்ட காலைவன முன்வரக்கூடிய காற்றலை மரங்களிலிருந்து ஏற்றி கொண்டு செல்கின்ற செயற்பாடினாக காவி குதித்து செல்லல் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப சுமைகளும் என்ன அதுக்கு அதோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி உருவாகும். காளான் வடிவ பாறை பார்த்தோம்னா அடிப்பக்கமாக அடிப்பக்கம் ஒடுங்கி மேற்பக்கமாக இவ்வாறு செயல்முறை மேற்படை பகுதியில் குறைவாக அளித்திருக்கும். மத்திய பகுதியிலே மத்திய பகுதியிலே ஒரு அளவான அளித்திருக்கும். அடிப்பகுதி கூடுதலாக உருட்டி செல்கின்ற செயற்பாடு காரணமாக பாரமான காற்றடி பரவல்கள் வந்து போதுவதாக வந்து கூடுதலாக இந்த பிரதேசங்கள் வந்து அதில் கூடுதலாக அறிக்கப்படுகிறது. இதனால்தான் பாலவடிவ பாறைகள் உருவாகின்றன. சரியா? அப்ப பாலைவன பிரதேசத்தினுடைய கொண்டு செல்ல செயற்பாடு மூன்று விதங்கள் நிலம் வருகிறது. காவி செல்லர் உருட்டி செல்லர் காவி செல்லர். அப்ப நாங்க காற்றினுடைய அரித்தல் செய்முறையினுடைய இரண்டாவது உடையத்தை பார்த்து விட்டோம். அரித்தல் கொண்டு செல்வதை பார்த்து விட்டோம். இப்ப நாங்க பார்க்க போறது படிதல் செயல்முறை. காற்றினுடைய படிதல் செயற்பாட்டை நாங்கள் பார்ப்போம். சரியா? படிதல் எனும்போது வேகமாக வீசுகின்ற காற்றானது என்ன செய்யும்? பாலைவன பிரதேசங்கள்ல சுமைகள் அழித்து கொண்டு போகல. கொண்டு போற நேரம் காற்றினுடைய வேகம் குறையிற நேரம் அல்லது ஏதாவது ஒரு தடை ஒன்று கொடுக்கும் நேரம் என்ன செய்யும்? அது கொண்டு வருகின்ற மனதை படையப்படும். அதே போலதான் ஓடும் நீர் அந்த இளமை பருவத்திலிருந்து அறித்து கொண்டு வரக்கூடிய சுமைகள் வந்து இறுதியாக கடலோடு சந்திக்கின்ற அந்த சமவெளி பிரதேசங்கள் நீருடைய வேகமும் குறைய அதே போன்று தரையினுடைய சாய்வு குறைவாக காணப்படுகிறது. காற்றினுடைய வேகம் குறைகின்ற போது அது கொண்டு வரக்கூடிய சுமைகளை தொடர்ந்து கொண்டு போக முடியாமல் படிய விடுகிறது. அப்ப இதனால் உருவாகக்கூடிய நிலவு பெரும்பாலும் மணல் மேடுகளாக மணலால் ஆன வடிவங்களாக கொண்டதாகவும் தான் நில உருவங்கள் படித நில உருவங்கள் காணப்படுகின்றன. பிரதானமாக உருவாகக்கூடியது மணல் மேடுகளாக காணப்படுகிறது. அப்ப அதனுடைய வடிவங்களை வைத்து மணல்மேடுகளுடைய வடிவங்களை பல பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள். அப்ப அதுல பிரதானமாக நாங்கள் சொல்லலாம் நெடுமணல் குன்று, அதே போல குறுக்கு மணல் குன்று, பிறையில் மனக்கொன்று, பிறை வடிவ மனக்கொன்று, அதே போல நட்சத்திர மனக்கொன்று, அதே போன்று நுண்மண் படிவு, இவ்வாறான விடயங்களை இன்னும் நிறைய படித நிலவரங்கள் காணப்படுகின்றன. பிரதான மனக்கு நிறைய மனக்குன்றுகள் காற்று வீசுகின்ற திசையிலே இரண்டு சமாந்தரமாக அமைந்து காணப்படக்கூடிய மனக்குன்றுகளை நாங்கள் நெடுமணக்குன்று என்று சொல்வோம். அதே படங்கள் இருக்கின்றன, படங்களை காட்டுவது படங்களை போலாம். நெடுமணக்குன்று என்று சொன்னால் காற்றுடைய காற்றுடைய திசைக்கு ஏற்ப இருந்து அமைந்து காணப்படக்கூடிய மனக்குன்றுகளாக நெடுமணக்குன்று சமாந்தரமாக காற்றுடைய திசைக்கு ஏற்ப நின்று காணப்படக்கூடிய மனக்குன்று
ओर नेर मुझे